சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். முக்கியமான செய்திகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்க போறோம். இந்த தினம் இலங்கை அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தன்னுடைய தொடரை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவது பயிற்சி போட்டிகள் ஆடப்போகிறது என்ற விவரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைய நாளில் இலங்கை அணி எப்படிப்பட்ட வீரர்களை ஈடுபடுத்தும், எப்படியான வியூகத்தை வகுப்பதற்கு இன்றைய நாளில் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அவதானிக்கப் போகிறோம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் இப்போது சம்பள உயர்வு, இலங்கை வீரர்களுக்கு ஊதிய உயர்வல்ல ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்தெந்த வீரர்கள் எவ்வளவு தொகை பெற்றுக் கொண்டு போகின்றார்கள் என்ற விவரத்தை நேற்றைய நாளில் அறிய தந்திருந்தோம். பல பேருக்கு ஒரு சின்ன கோபம் ஊதியம் வழங்கப்படும் என்பதும் ஏதாவது ஒரு விதத்தில் இலங்கை வீரர்களுக்கு இன்னும் அதிக உத்வேகத்தை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயம், இந்த ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டது இல்லாவிட்டால் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டதை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம். இதையடுத்து ஐபிஎல் போட்டிகளை மீண்டும் நடத்துவதற்கான ஏதுவான திகதிகளை இப்பொழுது இந்திய கிரிக்கெட் சபை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அதை அவதானித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல போட்டிகள் நடக்க வேண்டும். இந்த போட்டிகளை நடத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கான விண்டோஸ் என்று சொல்லப்படுகின்ற காலையிலேயே இந்திய கிரிக்கெட் சபையை அவதானித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். எனவே இதன் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் சபையானது இங்கிலாந்து கிரிக்கெட் சபையிடம் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரை ஒரு வாரம் முன்னகர்த்துவதன் மூலமாக இந்த 2021 ஐபிஎல் தொடரை நிறுத்தாமல் தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் சபை ஒரு சின்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இப்போது இருக்க நிலையில் முதல் டெஸ்ட் போட்டி வருகின்ற ஆகஸ்ட் 4 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு பிறகு ஆகஸ்ட் 4 ஆரம்பித்து செப்டம்பர் 14 முடிவடைவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்பத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்பட்ட போதே சொல்லியிருந்தோம், செப்டம்பர் மாதத்தில் இது நடத்தப்படக்கூடிய கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போதுதான் வேறு சர்வதேச தொடர்கள் பெரிதாக இல்லை என்று. எனவே இந்த ஆகஸ்ட் 4 இடம்பெறுகின்ற இந்த ஆரம்ப போட்டியை கொஞ்சம் முன்னகர்த்தலாமா என்று சொல்லி கேள்வியை இங்கு இந்திய கிரிக்கெட் சபை இங்கிலாந்திடம் வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த இறுதிப் போட்டி செப்டம்பர் 7 அளவில் முடிவடைந்தால் இந்திய கிரிக்கெட் சபைக்கு கிட்டத்தட்ட 3 கிடைக்கும் இந்த ஐபிஎல் தொடரை நடத்துவதற்கு. எனவே எஞ்சியிருக்கின்ற 31 போட்டிகளை நடத்தலாம். அதையடுத்து T20 உலகக்கிண அக்டோபரில் ஆரம்பித்து நவம்பர் 14 வரை நடத்துவதற்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இதற்கான ஏது நிலைகளை இனி ஆராயும். இதற்கு இவ்வாறு கொஞ்சம் மாற்றி அமைத்தால், கொஞ்சம் முன்னகர்த்தினால் இந்த போட்டிகளை நடத்தலாமா என்று சொல்லி யோசிக்கப் போகின்றது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வகையில் தான் இன்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இப்போது மிக முக்கியமாக ராகுல் டிராவிட் இலங்கைக்கு வரப்போறார் எப்படி என்று சொல்ல இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடரை இந்திய அணி இன்னும் ஒரு அணி இரண்டாவது அணி மேற்கொள்ளப் போகிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால் இந்தியாவின் பிரதானமான அணி டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவதற்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதுபோல இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்காக இங்கிலாந்தில் இருக்கும். வந்து போவது சிரமம் என்ற காரணத்தால் ஏனைய வீரர்களை உள்ளடக்கி வளமையான 2020 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ஆடுகின்ற வீரர்கள் மட்டும் 3 சர்வதேச போட்டிகளுக்கும் 3 T20 சர்வதேச போட்டிகளுக்காக இலங்கை வரப்போகின்றார்கள். இதற்கு ஷேகர் தவான், புவனேஸ்வர் குமார், நேற்றைய தினம் புவனேஷ்குமாரின் தந்தையார் காலமாக இருக்கின்றனர், எங்களது இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பேரில் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று பேச்சுகள். இல்லாவிட்டால் யாரும் அறியாத ஒருவரையும் இந்தியா தலைவராக்கலாம், புதிய தலைவரை கண்டுபிடிக்க முயற்சியில். இந்த அணியின் பயிற்சியப்பாளராக ராகுல் டிராவிட் வரலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. ராகுல் டிராவிடோடு இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவரை தலைவராக இங்கே அனுப்புவதற்கு குறிப்பாக இளம் வீரர்களை கண்டுபிடிப்பவர், அதுபோல இந்திய அணி இந்தியாவின் 19 பேருக்கு உட்பட்ட அணியை சரியான முறையில் வழிநடத்தி புதியவர்களை கண்டுபிடித்தவர் என்ற அடிப்படையில் இப்பொழுது அவர் இருக்கின்ற நிலையில் இந்தியாவின் வழமையான பயிற்சியப்பாளர் ரவி சாஸ்திரி இந்திய அணியோடு, பிரதானமான அணியோடு இருப்பார் என்றும், எனவே இவருக்கு பதிலாக இப்பொழுது ராகுல் டிராவிட் இலங்கைக்கு வரலாம் என்று சொல்லியும் இங்கே நம்பப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் இதற்கான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படும் என்று. இந்த வகையில் தான் நேற்றைய பொறுத்தவரையில் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிதாக இந்த இலங்கை கிரிக்கெட்டின் நடவடிக்கைகளில் அண்மை காலமாக திருப்தி இருக்கவில்லை. ஆனால் நேற்றைய நாளில் புதிய கிரிக்கெட் சபை தெரிவு இடம்பெற்றது. ஷமி செல்வா மீண்டும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டுகின்றார் என்பது இங்கே முக்கியமானது. போட்டியின்றி பல பேர் விலகிக் கொண்டிருந்தார்கள், இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இவர் தெரிவு செய்யப்பட்டுகின்றார் என்பது முக்கியமானது. உபதலைவர்களாக ரவியின் விக்ரமாட்டம், ஜெயந்த தர்மதாஸ் ஆகியோரும், செயலாளராக மொஹாண்டி செல்வாவும் இங்கே தெரிவு செய்யப்பட்டுகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. இவர்களுக்கு எதிராக போட்டியிட இருந்த பந்துல வர்ணபுர, நிஷாந்த ராணத்துங்க மற்றும் கே மதிவாணன் ஆகியோர் விலகியதை அடுத்தே இப்பொழுது இந்த தெரிவு இடம்பெற்றுகின்றது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. தொடர்ச்சியாக இனி எந்த ஒரு
கலைக்கலவு இல்லாமல் நடைபெறுமா, இல்லாவிட்டால் மீண்டும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் அரசியல் தலைகாட்டுமா என்ற கேள்விகளோடு ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ் இலங்கைக்கு எதிரான தங்களது கிரிக்கெட் குழாமை அறிவித்திருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது. ஜாஜ்மோன் ஹொசைன் சண்டோ இலங்கைக்கு வந்த பங்களாதேஷ் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருந்தவர், எதிர்கால தலைவர் என்று சொல்லக்கூடியவர், பங்களாதேஷ் ஏ அணியின் முன்னாள் தலைவர், அவர் இந்த குழாமையிலிருந்து நீக்கப்பட்டுகின்றார். முதல் இரண்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கு ஷக்கீப் அல் ஹசன் மீண்டும் அணிக்குள்ளே வந்திருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூசிலாந்துக்கு சென்று வந்த அணியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதோ பங்களாதேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணி தமீம் இக்பாலின் தலைமையில் லிதந்தா, ஷக்கீப் அல் ஹசன், முஷ்பிக் ரஹீம், மொஹமத் மிதுன், மஹமுதுல்லா, அபிப் ஹசைன், மெஹிதி ஹசன் மிராஜ், மொஹமத் சைஃபுடீன், தஸ்கிர் அகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான், சோமிய சர்க்கார் மற்றும் மொசடே ஹுசைன், மெஹதி ஹசன், ஷரீஃபுல் இஸ்லாம் ஆகியோர் அறிவிக்கப்படுகிறார்கள். இது தவிர கோவிட் தொற்று காரணமாக மேலதிக வீரர்களையும் இப்பொழுதே தயார் நிலையில் வைத்திருப்பதாக பங்களாதேஷ் நேற்றைய நாளில் அறிவித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற கேள்வியோடு நாங்களும் பார்த்துக் கொண்டிருந்தோம். இறுதி அணி இலங்கையின் அணி யார் யார் விளையாடுவார்கள் என்று. இதேவேளையில் பாகிஸ்தான் சூப்பர் லீகை பொறுத்தவரையில் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து நடத்துவதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தீர்மானித்திருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானில் அல்ல, ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இந்த போட்டிகளை நடத்துவதற்கு இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. காரணம் ஆபத்து இல்லாத, அதுபோல வீரர்கள் வந்து செல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடமாக இந்த இடம் அமையும், அபுதாபி அமையும் என்று சொல்லி இங்கே நம்பப்படுகின்றது. 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த தீர்மானம் எடுத்திருப்பதாக இங்கே நம்பப்படுகிறது. ஜூன் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்க இருந்தது. ஆனால் இப்போது ஜூன் மாதத்தில் திகதி குறிப்பிடாமல் அபுதாபியில் நடத்துவதற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அநேகமாக தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கையின் அதிகமான வீரர்களின் பங்கேற்போடு இந்த தொடர் இடம்பெறும். மேற்கிந்திய தீவுகளின் வீரர்கள் பல பேரும் இப்பொழுது மேற்கிந்திய தீவுகளில் ஆரம்பிக்க போகின்ற தொடர்களில் மும்முரமாக இருப்பதன் காரணமாக அவர்களில் பல பேர் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று சொல்லி கருதப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய நாளில் இன்னும் ஒரு போட்டி இடம்பெற்றது. நெதர்லாந்து ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இடம்பெற்றது. மிக விறுவிறுப்பான தொடராக இந்த தொடர் கருதப்படுகின்றது. காரணம் வேறு சர்வதேச தொடர்கள் இந்த காலத்தில் இல்லை. ஸ்காட்லாந்து 6 விக்கெட்டுகளால் நேற்றைய நாளில் போட்டியில் வெற்றி கட்டியிருந்தது. முதல் போட்டியில் நெதர்லாந்து வென்றிருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நெதர்லாந்து 171 ஓட்டங்களை எடுத்தது. ஸ்டீஃபன் மைபர்க் 40 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஸ்காட் எட்வர்ட்ஸ் 56 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்து வீசில் 5 விக்கெட்டுகளை அலஸ்டா இவான்ஸ் கைப்பற்றிக் கொண்ட 43 ஓட்டங்களுக்கு. ஸ்காட்லாந்து துரத்தி எடுத்த வேளையில் ஜோர்ஜ் மன்ஸ்ரி ஆட்டமிழக்காமல் 79 ஓட்டங்கள், டைலான் பட்ஜ் ஆட்டமிழக்காமல் 40 ஓட்டங்கள். தொடர் 1-1 என்று சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது. எனவே எதிர்கால அணிகளின் தேடல்கள் இந்த அணிகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாகவும், இலங்கைக்கு இந்த பங்களாதேஷுக்கு எதிரான தொடரும் மிக முக்கியமானதாக அமையும் என்று சொல்லி ரசிகர்களுக்கு தெரியும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். காரணம் என்ன சொன்னால், இந்த தொடர் மூலமாகத்தான் வேர்ல்டு கப் உலக கிண்ணத்துக்கான தெரிவுகள் இடம்பெறப் போகின்றன. அந்த தரப்படுத்தல் உலக கிண்ணத்துக்கான தெரிவு போட்டிகளின் பட்டியலில் இலங்கை தரப்படுத்தலில் மேலே எழுவதற்கு இந்த போட்டியில் மிக முக்கியமான முடிவுகள் பெறப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். கால்பந்தாட போட்டிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. அதேவேளையில் ஐரோப்பிய கால்பந்தாட போட்டிகளை பொறுத்தவரையில் ஐரோப்பிய அணிகள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் யுவெண்டஸ் அணி இத்தாலியில் இடம்பெற்று வருகின்ற இத்தாலியன் கிண்ண தொடரில் அட்டலாண்டாவை 2-1 வீழ்த்தி இத்தாலியன் கிண்ணத்தை வென்றெடுத்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. டென்னிஸ் போட்டிகளிலும் இனி எதிர்பார்க்கப்படுகின்ற பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டி பற்றி பல பேரது கவனமும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இப்ப கோகோ கவ் அனிசிமோவாவை வீழ்த்தி இப்பொழுது எமிலி ரொமானா இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ராஜர் ஃபெடரர் தயாராகி கொண்டிருக்கிறார் அடுத்த தொடருக்கு தான் விளையாடுவதற்கு. அதே போல முன்னணி நட்சத்திரங்களின் பங்கேற்கையோடு பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டிகள் கோவிட் 19 அச்சமில்லாமல் இடம்பெறும் என்று இப்போதைக்கு கருதப்படுகிறது. பொறுத்திருந்து இங்கே பார்க்கலாம். மேலும் விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் கூடிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.